வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வியோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது இந்த கேள்வி தான், ஐடி துறையில் வேலை வாங்குவது எப்படி? ஐடி துறையில் வேலை வாங்குவது எப்படின்னா, 2016, 17, 18 இந்த வருஷங்களில் படித்தவங்களை பற்றின கேள்வி இல்லை. இது முக்கியமாக நான் 2012 படித்து முடிச்சிருக்கேன், 13 படித்து முடிச்சிருக்கேன், இல்லை 14 படித்து முடிச்சிருக்கேன். கடைசி 4 வருஷம் 5 வருஷமாக நான் வந்து நான் ஐடி துறையில் வேலை பார்த்தேன். அப்போ நான் ஐடி துறையிலேருந்து நான் ஐடி துறைக்கு போக முடியுமா அப்படிங்கிற கேள்வியோடு வர்றவங்களுக்கான பதிவு தான் இது. நான் ஐடிங்கிறது பெரும்பாலானோர் சொல்கிறது, பிஇ கிராஜுவேட்ஸ் வந்து சொல்கிற ஒரு பதில், நான் பிபிஓவில் வேலை பார்த்தேன் அல்லது கேபிஓவில் வேலை பார்த்தேன், இந்த துறைகளில் இருந்து நான் ஐடி துறைக்கு போக முடியுமா, இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. போக முடியுமா இல்லை ஐடி துறையில் வேலை வாங்க முடியுமா, இந்த கேள்விக்கான ஒரே பதில் கண்டிப்பாக போக முடியும். அப்போ கண்டிப்பாக போக முடியும்னா நான் என்னென்னலாம் பண்ணலாம், இதுதான் முக்கியமான கேள்வி. 2012 13 14 படித்து முடிச்சிருக்கிறவங்க தற்சமயத்துக்கு ஐடி துறைக்குள்ளே வரணும்னு நினைப்பாங்க. அப்படி ஐடி துறைக்குள்ளே வரும்போது அவங்க கேட்குற கேள்வி எல்லாம், நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், பிடெக் ஐடி படிச்சிருக்கேன், ஆனால் நான் படித்ததெல்லாம் மறந்து போச்சு, நான் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்ததுனால நான் படித்ததெல்லாம் மறந்து போச்சு, அதனால் இப்போ ஐடிக்குள்ளே ஈஸியாக நுழையிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். நான் வெளியில் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு ஒரு படிப்பு இருக்கான், அதுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கே தேவையில்லையா, அப்படி ஒன்று படித்தா வேலைக்கு போயிடலாமா, அப்போ நான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்கவா, இந்த கேள்வி கேட்டு வர்றவங்க கொஞ்சம் பேர். இன்னும் கொஞ்சம் பேர் எனக்கு ப்ரோக்ராமிங், இதே பதில் தான், எனக்கு ப்ரோக்ராமிங் வரல, அந்த ப்ரோக்ராமிங் வரலங்கிறதுனால நான் வந்து லினக்ஸ் படிக்கலாமா, இல்லை லினக்ஸோ இல்லை நெட்ஒர்க்கிங்கோ படிக்கலாமா, இந்த கேள்வி கேட்டு வர்றவங்க கொஞ்சம் பேர். அப்போ லினக்ஸ் படித்தா வேலை வாய்ப்பு இருக்கா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படித்தா வேலை வாய்ப்பு இருக்கா, இந்த கேள்விகளுக்கெல்லாமான பதில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும், கடைசி 2 ஆண்டுகளாக ஐடி துறை மொத்தமாகவே ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஆட்டோமேஷன்னா என்ன அப்படின்னா, மனுஷன் செய்கிற வேலையெல்லாம் மிஷினையே செய்ய வைக்கிறது தான் ஆட்டோமேஷன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய உச்சகட்டம் தான் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், ஆர்பிஏ அப்படின்னு கொண்டு வர்றதெல்லாம் இதனுடைய உச்சகட்டம் தான். அப்போது ஆட்டோமேஷன் துறைக்கு போகிறதுக்கோ நம்ம தயாரான மனநிலையில் இருக்கணும். அப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படித்தா வேலை கிடச்சிருமா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் ப்ரோக்ராமிங் குறைவு தானே அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா, ப்ரோக்ராமிங் குறைவு தான், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் மேனுவல் டெஸ்டிங்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த மேனுவல் டெஸ்டிங்க்கு ப்ரோக்ராமே தேவையில்லை, அந்த இடத்துல ப்ரோக்ராமிங் குறைவு தான், அதை படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகலாம். ஆனால் இன்றைய சூழலை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேனுவல் டெஸ்டிங்கான வேலை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அப்போது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்கிற ஒருத்தர் படிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு டூல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் இருக்கிற முக்கியமான டூலுக்கு பேர் செலினியம். செலினியம்ங்கிறது ஒரு வெப்சைட்டை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். அப்போ வெப்சைட் ஆட்டோமேஷன் கற்றுக்கிறதுக்கு இந்த டூலை பயன்படுத்தலாம். இந்த டூல் வந்து 7 ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்களை சப்போர்ட் பண்ணுது. அதில் சி ஷார்ப் உண்டு, ஜாவா உண்டு, பைத்தான் உண்டு, இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட் உண்டு, இது மாதிரியான ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக ஆட்டோமேஷன் பண்ணுற ஒரு டூல் தான் செலினியம். அப்போது நீங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலினியம் அப்படிங்கிற ஒரு டூலை நல்லா ஆழமாக கற்றுக்கிடணும். 2014 படித்து முடிச்சிருக்கேன், 12 படித்து முடிச்சிருக்கேங்கிறதுனால ஏங்க நான் உங்களுக்கு வேலை கொடுக்கணும், அதுக்கு பதிலாக 2017 படித்து முடித்த ஒருத்தருக்கு நான் வேலை கொடுத்தா அவங்க என் கூட 2-3 வருஷம் வேலை பார்ப்பாங்களே, நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் தானே வேலை பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்கு பதிலாக நான் அவங்களையே எடுத்துக்கிறேனே அப்படின்னு ஹெச்ஆரோ இல்லை உங்களை இன்டர்வியூ பண்ணுற டீம் லீடோ இன்டர்வியூவில் கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய பதில், நான் செலினியம்ங்கிற ஒரு டூலை படிச்சிருக்கேன், செலினியம்ங்கிற ஒரு ஆட்டோமேஷன் டூலை வச்சு வெப்சைட்டை ஆட்டோமேட் பண்ணலாம், பாருங்கள் நான் இந்த வெப்சைட்டை ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு செலினியம் மூலமாக கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காமிக்கணும். அப்போ ப்ராஜெக்ட் பண்ணி காமிக்கும்போது பரவாயில்ல, வெறும் கோர்ஸ் படிச்சுட்டு இவர் வரல, ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருக்காரு, இவருக்கு வேலையில் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். செலினியம்ங்கிற டூல் கற்றுக்கிறதுக்கு ஜாவா இல்லை சி ஷார்ப் மாதிரியான ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்பவே அவசியம். அதில் ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் நல்ல தரவாக படித்து வச்சுக்கணும். அப்படி படித்து வச்சுக்கிட்டா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் துறையில் நுழையலாம். பழைய நினைவுகளோடு இல்லை வெளியில் யாராவது சொல்கிற ஐடியாவோடு வெறும் மேனுவல் டெஸ்டிங் படிச்சுட்டு நான் ப்ரோக்ராமே பண்ண மாட்டேன் ஆனால் ஐடியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சா அது முன்னாடி மாதிரி கிடையாது, ரொம்ப சிரமப்படணும், அதற்கான வேலை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு.
இன்னொரு முக்கியமான துறை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, லினக்ஸ் படித்தா நான் வேலைக்கு போகலாமா? நான் வந்து நான் ஐடியில் இருந்தேன், நான் ஐடியிலேருந்து லினக்ஸ் படிச்சுட்டு நான் வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறது. லினக்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போகலாம், எப்படி வந்து டெஸ்டிங் தன்னை வந்து மேனுவல் டெஸ்டிங்லேருந்து ஆட்டோமேஷனுக்கு மாற்றிருக்கோ, அதே மாதிரி லினக்ஸுங்கிறது சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷனில் வர்ற ஒரு பகுதி, இந்த சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ தன்னை எதை நோக்கி நகர்த்தியிருக்கு அப்படின்னா, லினக்ஸ் படித்தா மட்டும் இல்லை, லினக்ஸோடு சேர்ந்து விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ இந்த விர்ச்சுவலைசேஷன் கற்றுக்கிறது விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இந்த விர்ச்சுவலைசேஷன் கற்றுக்கிறது இதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். அப்போது லினக்ஸ் மட்டும் படித்து முன்னாடி வேலைக்கு போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க, இப்போவும் லினக்ஸுக்கான வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் வெறும் லினக்ஸ் இன்றைய சூழலில் கட்டாயம் பத்தாது. லினக்ஸ் படித்து முடிச்சுட்டு விர்ச்சுவலைசேஷனுக்கு அடுத்த கட்டம்தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது. இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை கொடுக்குற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் அமேசான் வெப் சர்வீசஸ், கூகுள் க்ளவுட் சர்வீசஸ், மைக்ரோசாஃப்ட், அஸ்யூர், இவங்க எல்லாருமே இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை கொடுக்குறவங்க தான். ஒன்று சர்வர் சைடு படித்து விர்ச்சுவலைசேஷன் படித்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சைடு போகணும், அப்படி இல்லைன்னா இந்த ஆட்டோமேஷனுங்கிற வார்த்தை இந்த சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷனையும் விட்டு வைக்கலை. சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கம் போகும்போது சர்வரில் பொதுவாக வெளியில் இருக்கிற சர்வர்ஸ் வந்து ரெண்டு, ஒன்று விண்டோஸ் சர்வர், இன்னொன்று லினக்ஸ் சர்வர். அப்போ விண்டோஸ் சர்வர் பற்றி படிக்கிறதுக்கு ஆட்டோமேஷனில் பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் ரொம்பவே பயன்படும். அப்போ பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது திரும்பவும் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது உங்களுக்கான நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு வரவங்களுக்கான வேலை வாய்ப்பை முன்னேற்றும். லினக்ஸ் படிக்கிறவங்களும் அதே பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங்கை கற்றுக்கிறதும் நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு வர்றதுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும். அப்போது இது தவிர்த்து ஜாவா படிக்கலாமா, சிஷார் படிக்கலாமா, பைத்தான் படிக்கலாமா, இது மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும். இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான், தாராளமாக இதெல்லாம் இதில் எது உங்களுக்கு விருப்பமோ, ஜாவாவோ இல்லை சிஷார் டாட் நெட்டோ இல்லை பைத்தானோ இல்லை ரூபி ஆன் ரெயில்ஸோ, இது போல் இருக்கிற லாங்குவேஜஸ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதை வேணாலும் கண்ணை மூடிட்டு படிக்கலாம். அப்படி படித்தா கண்டிப்பாக ஐடிக்குள்ளே போக முடியும். இல்லை ப்ரோக்ராமிங்கே கை வைக்க மாட்டேன், ஆட்டோமேஷன் சைடே கை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க ஐடி துறையில் வேலை தேடுவதை விட்டுட்டு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது, அது பேங்க்குக்கோ இல்லை விஏஓ எக்ஸாமோ, இது மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு தங்களை தகுதிப்படுத்திக்கிறது தான் சிறந்தது. இனிமேல் வர்ற துறையில் ப்ரோக்ராமிங் இல்லாமல் ஐடியில் வாழ்க்கையை ஓட்டுறதுங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது, அதை மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஐடிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டு ஏதோ ஈஸியான ஒரு விஷயம், மேனுவல் டெஸ்டிங் கற்றுக்கிறேன், ஒரு சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் முடிச்சுக்கிறேன், லினக்ஸ் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஐடிக்குள்ளே போயிட்டு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறமா ஐடி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுப்பா, நம்ம ஆஃபீஸில் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் ஸ்கிரிப்டிங் கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வேலைக்கும் போய்கிட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் ஸ்கிரிப்டிங்கோ இல்லை ப்ரோக்ராமிங்கோ இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கோ கற்றுக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் இன்றைய சூழல்லையே இதே மாதிரியான ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோ இல்லை லினக்ஸோ சூஸ் பண்ணுறவங்க சூஸ் பண்ண வேண்டிய ஒன்று. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் நீங்கள் வந்து 3-4 வருஷத்துக்கு அப்புறமா ஐடி ஃபீல்டுக்கு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஹெச்ஆர் வந்து இந்த ஆண்டுகளில் படித்து முடித்தவங்களை பார்த்து முன் வைப்பாங்க. ஒய் டு யூ வாண்ட் டு பி இன் ஐடி இண்டஸ்ட்ரி? ஆல்ரெடி யூ ஆர் இன் அனதர் இண்டஸ்ட்ரி, யூ ஆர் ஏர்னிங் மோர், யூ ஆர் இன் அ வெரி குட் பொசிஷன், தென் ஒய் டு யூ வாண்ட் டு பி இன் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற கேள்வியை ஹெச்ஆர் இன்டர்வியூவில் உங்ககிட்ட கேட்குறாரு. ஏங்க வேறு துறையிலேருந்து இங்கே வரீங்க, இங்கே வந்தால் சம்பளம் குறைவாக இருக்கும் பரவாயில்லையா, நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ச்சியாக எங்கள் கிட்டே வேலை பார்க்கணுங்கிற பாண்டோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டோ உங்கள் கிட்டே நாங்கள் கேட்போம், வாய்மொழியிலையாவது கேட்போம், நீங்கள் எங்கள் கிட்டே வேலை பார்ப்பீங்க பரவாயில்லையா அப்படிங்கிற கேள்விகள் இதில் வரும். அப்போ சரின்னு சொன்னீங்கன்னா அப்போ திரும்பவும் கேட்க போடுற கேள்வி, நான் ஏன் உங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி. அப்போ நான் ஏன் உங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து செலினியம்லேயோ நெட்ஒர்க்கிங்லேயோ லினக்ஸ்லேயோ ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை முடித்து, அந்த ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் எதையாவது ஒன்று முடித்து அந்த ப்ராஜெக்டை உங்களோட ரெசியூமில் அப்டேட் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல வழி. அப்போ தான் ஐடிக்குள்ளே ஈஸியாக நுழைய முடியும். இதை ரெண்டையும் தாண்டி 3வது சில கேள்விகள் கேட்குறவங்க இருக்காங்க. அதாவது இந்த கேள்விகள் கேட்குறவங்களும் இருக்காங்க, இப்படி சஜஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போது கரண்ட்டாக ஐடியில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற வார்த்தை வந்து ஒன்று க்ளவுட் கம்ப்யூட்டிங், அதை தான் இப்போ நம்ம ஒரு இந்த லினக்ஸ் பற்றி பேசும்போது பார்த்தோம். ஒன்று க்ளவுட் கம்ப்யூட்டிங், இன்னொரு ட்ரெண்டிங் வார்த்தை வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்.
ஐஓடி அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்னொரு முக்கியமான வார்த்தை டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா அப்படின்னு சொல்லப்படுற டேட்டா சயின்ஸ். இந்த மூணையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்து நான் ஐடிக்குள்ளே போயிடலாமா, இந்த மூணில் எதையாவது ஒன்று படித்தா நான் ஐடிக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மூணும் உண்மையிலேயே ட்ரெண்டிங் டேர்ம்ஸ் தான். இதை மூணில் எதை படித்தாலும் நீங்கள் ஐடிக்குள்ளே போயிடலாம். ஆனால் சில அடிப்படைகளை மறந்துடக்கூடாது. க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கிறேன் ஏன்னா அதுக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னு படிக்கவே கூடாது. க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கிறதுக்கு முதல்ல எனக்கு லினக்ஸ் சர்வர்னால் என்ன, விண்டோஸ் சர்வர்னால் என்ன அப்படிங்கிற அடிப்படை அறிவு, சர்வர் பற்றின அடிப்படை அறிவு எனக்கு கட்டாயம் வேணும். அப்போ நான் முதல்ல விண்டோ சர்வரோ லினக்ஸ் சர்வரோ பற்றின நாலேஜ் இருந்தால் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்குள்ளே போகணும். க்ளவுட் கம்ப்யூட்டிங் படித்தா வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேஷன் முடிக்கிறது, மைக்ரோசாஃப்ட் அசூர் சர்டிஃபிகேஷன் முடிக்கிறது, அது வேலையை வாங்கி கொடுக்காது. பணத்தையும் விரயமாக்கிறோம், நேரத்தையும் விரயமாக்கிறோம், மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிக்க போகிறவங்களுக்கான ப்ரீ ரெக்வசிட் விண்டோஸ் சர்வர் பற்றின நாலேஜ் அல்லது லினக்ஸ் சர்வர் பற்றின நாலேஜ். அதே மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடின்னு சொல்லப்படுற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் படிக்க வேண்டியவங்களுக்கு தேவையான நாலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் பற்றின அடிப்படை நாலேஜ். அவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், ப்ரோக்ராமிங் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராமிங்னா ரொம்ப பெரிய அளவில் ப்ரோக்ராமிங் தெரிய வேண்டாம், ஆனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு நாலேஜும் இல்லாமல் ஐஓடி கற்றுக்கிட்டுறேன் அப்படிங்கிறது தியரட்டிக்கல் நாலேஜாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராஜெக்ட் எதுவும் செய்கிறதுக்கு பயன்படாது. திரும்ப அதுவும் பணத்தையும் காசையும் நேரத்தையும் வீணாக்குனதாக போய் முடிஞ்சிடும். அப்போது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கை வைக்க வேண்டிய ஏரியா கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் பற்றின அடிப்படை அறிவு, ப்ரோக்ராமிங் பற்றின அடிப்படை அறிவு. இது ரெண்டும் இல்லாமல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் படிக்க போகாதீங்க. விண்டோஸ் பற்றின நாலேஜ், லினக்ஸ் பற்றின நாலேஜ் இல்லாமல் க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிக்க போகாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதை தொடரும். மூணாவது டேட்டா சயின்ஸ். நிறைய பேர் போய் விளர நிறைய 25,000-30,000 காசு வாங்கிட்டு நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது, எல்லோரும் பிக் டேட்டா சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறக்காக இருக்காங்க. ஆனால் அப்படி சொல்லி கொடுக்குறவங்க, அப்படி படிக்க போகிறவங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பிக் டேட்டானா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். பிக் டேட்டாவில் இருக்கிற ஒரு பெரிய இதுதான் கூகுளோட ஹடூப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இதை படிக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ பிக் டேட்டாங்கிறது என்னென்னா, கூகுள் வந்து உலகம் முழுக்க இருக்கிற இன்டர்நெட்டில் இருக்கிற வெப்சைட் எல்லாத்தையும் தேடி எடுத்து தகவல்களை சேமித்து வைக்கிது. அந்த தகவல்களை அந்த தரவுகள் டேட்டாவிலேருந்து தகவல்களை கூகுள் திரட்டுது. ஒரு 1,000 வெப்சைட், 2,000 வெப்சைட்டை நம்ம வந்து தேடி எடுக்கிறோம். 2,000 வெப்சைட்லேருந்து டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்றுறோம். இதுதான் பிக் டேட்டாவோட டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படை. அதை கொடுக்குற ஒன்று தான் ஹடூப். அப்போ பிக் டேட்டா படிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பிக் டேட்டாவில் வந்து ஸ்கேலா அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பரவலாக பயன்படுத்தப்படுது. ஆர் சில இடங்களில் பயன்படுத்துகிறாங்க, சில இடங்களில் பைத்தான் பயன்படுத்துகிறாங்க, இல்லை வழக்கம் போல் ஜாவா பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் பிக் டேட்டாவில் பரவலாக பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த லாங்குவேஜஸில் 3 லெவல் வச்சுக்கிடலாம். பிகினர்னு ஒரு லெவல், இன்டர்மீடியட்னு ஒரு லெவல், சூப்பராக இருக்கிற லெவல் அப்படின்னு ஒரு 3 லெவல் வச்சுக்கிடலாம். இந்த 3 லெவலில் இந்த லாங்குவேஜஸில் இன்டர்மீடியட் லெவலில் போனதுக்கு அப்புறமா படிக்க வேண்டிய ஒரு படிப்பு தான் பிக் டேட்டா. அப்படி இல்லைன்னா பிக் டேட்டா படிக்கிறதும் தியரட்டிக்கல் நாலேஜோடு முடிஞ்சு போயிடும், திரும்பவும் நேரமும் காசும் வீணாயிரும். அதனால் 2012, 2013, 2014 இல்லை அதுக்கு முன்னாடியோ அதை ஒட்டின காலங்களிலேயோ படித்து முடிக்கிறவங்க இந்த 3 லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் பற்றி படிக்கிறதுக்கு இதை பற்றின இதில் எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆனால் இதை பற்றின நாலேஜ் இல்லாமல், இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் அங்கே போய் நேரத்தை பணத்தை வீணடிச்சிடாதீங்க. அப்போது கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிற மொத்த சுருக்கம், இனிமேல் ஐடி துறை அப்படிங்கிறது ஆட்டோமேஷன் இல்லாமல் ஐடி துறை இல்லை, ஆட்டோமேஷனுங்கிறது ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாமல் ஆட்டோமேஷன் இல்லை. அப்போ ப்ரோக்ராமிங்கில் விருப்பமே இல்லாமல், ப்ரோக்ராமிங் பற்றிய அறிவு இல்லாமல் இருந்தால் எங்கேயாவது போய் கற்றுக்கிடலாம், ஏதாவது யூடியூப்பில் வீடியோ பார்த்து கற்றுக்கிடலாம், இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிடலாம், அது வேறு. ப்ரோக்ராமிங் பற்றின அறிவை பற்றி பேசலை, ப்ரோக்ராமிங்கில் விருப்பமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் ஐடி துறைக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த துறைகளில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அப்போ ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாமல் என்னால் ஐடிக்குள்ளே போகவே முடியாதா அப்படின்னா வேறு சில இடங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு பகுதியே சொல்லலாம்.
கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது, அங்கே வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பதிலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கே தேவைப்படும். அப்போ கண்டென்ட் ரைட்டிங் போகணுன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நல்லா இருக்கணும். நீங்கள் நிறைய இங்கிலீஷ் நாவல்ஸ் படிக்கிறவரா, நிறைய இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறவரா இருந்தால், நிறைய இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் நிறைய எல்லோரும் வெப்சைட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து ஃபோரம்ஸ் இருக்குது, அதில் ரிவ்யூஸ் எழுதுகிறாங்க, அதில் கமெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி இடங்களில் கண்டென்ட் ரைட்டிங் வேலைக்கு போகலாம். ப்ரோக்ராமிங்கே வேண்டான்னு நினைக்கிறவங்க, அப்படி நினைக்கிறவங்க அவங்களுடைய ஆங்கில அறிவை ரொம்பவே வளர்த்துக்கிடணும். ப்ரோக்ராமிங்கே வேண்டான்னு நினைக்கிறவங்க இன்னொரு ஒரு முக்கியமான ஏரியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுலேயும் ப்ரோக்ராமிங் வேண்டான்னு முழுசாக ஒதுக்கிற முடியாது, சில இடங்களில் இதுலேயும் வந்து சின்ன சின்ன ஸ்கிரிப்டிங் தேவைப்படலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எஸ்இஓ, சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் எஸ்எம்ஓ அப்படின்னு சொல்லப்படுற இந்த பகுதிகளில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் ஓரளவு ஐடி துறைக்குள்ளே நுழையலாம். ஆனால் மறந்துடக்கூடாது, கண்டென்ட் ரைட்டிங்கில் வந்து கோர்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வேலை தேடுறேன்னு தேடக்கூடாது. கண்டிப்பாக கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறவங்க ஒரு பிளாக் ஆரம்பித்து குறைஞ்சது ஒரு 20-50 கட்டுரைகள் ஆர்டிகல்ஸ் வந்து கண்டென்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க நான் போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஒரு கம்பெனிக்குள்ளே போய் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு வெப்சைட்டையோ இல்லை ஏதாவது ஒரு பிளாகையோ எடுத்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் செஞ்சு அதை அது மூலமாக முன்னே கொண்டு வந்துருக்கணும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த டெக்னிக்ஸ்லாம் என்னங்கிறத கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டு இது எல்லாத்துலேயுமே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் ரெசியூமை அலங்கரிக்க போகிறது, நான் வேறு துறையில் இருந்தாலும் ஐடி துறைக்கான ஆர்வத்தை வச்சுருந்துருக்கேன், அதுக்கு என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு காமிச்சிங்கன்னா இந்த துறைகளில் வேலைக்கு போகலாம். இதுக்கான வேலை வாய்ப்புகள் 100%, ஐடிக்குள்ளே வேலைக்கு போகிறதுக்கு 100% சொன்னோன்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு 10-15% சொல்ல முடியும். இதை வாசல் ரொம்ப சின்ன வாசல், அதை மறந்துடக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற இதில் போட்டி போடணும். அப்படி இல்லை மீதி 85% வாசல் எங்கே திறந்துருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்கிரிப்டிங் அல்லது ப்ரோக்ராமிங் அறிவோடு தான் திறந்துருக்கு. அந்த தெளிவோடு ஐடிக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா எந்த வருஷம் பாஸ் ஆகியிருந்தாலும் ஐடி துறையில் சாதிக்கலாம். நன்றி.